ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக் பை எம்கே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான். என்ன அன்பாக்சிங்கிறது வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங்னால், நிறைய பேர் ட்ராவலிங் வீடியோ எடுப்பாங்க, அதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக கேமரா வாங்கிடுவோம். கம்மினாலே ஒரு 7-8 ரூபாய்க்கு கேமரா வாங்கினா வீடோட கடை பண்ணுவாங்க, அந்த ஹெல்மெட்டை மவுண்டனில் ஃபிக்ஸ் பண்ணி. ஆனால் நம்ம நிறைய பேர்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணாமல் நம்ம மொபைலே எடுத்துக்கலாம் எப்படின்றது தான் இந்த அன்பாக்சிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி அன்பாக்ஸ் பண்ணி அது உள்ளே எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம். மக்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். எடுத்துக்கோம். அதுக்குதான் மொபைல் ஹோல்டருக்கு ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து வாங்கினது. பார்த்திங்கன்னா யாரும் அந்தளவுக்கு அன்பாக்சிங் போட்டதில்லை, போட்டிருந்தா கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதே வாங்கி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், கேமராலாம் அந்தளவுக்கு நம்ம செலவு பண்ண வேணான்ட்டு. பேக்கிங் நல்லாயிருக்கு, ஒரு பாக்ஸில் வந்து கவரோடு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் பில்லு, இது என்ன கடினம் ஆக்ஷன் ப்ரோன்னு ஒரு காரை தந்திருக்காங்க. அதில் மொபைல் நம்பர் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது மொபைல் மாட்டுறதுக்கு, இது மொபைல் ஹேங்கர் இல்லை செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிக்ஸாக வைக்காமல் இந்த த்ரெட்டும் டைட் பண்ணுற மூலம் ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபோன் பிடிக்கிற குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இதுதான் இந்த இதை நம்ம மவுண்டன் ஹெல்மெட் மவுண்டனோட ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு ஏற்ற தான் இது தந்திருக்காங்க. ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறது என்னென்னா, நம்மளே ஒரு ஹோல்டர் பண்ணலாம், நம்ம மவுண்டன் வாங்கினக்கப்புறம் ஒரு ஹோல்டர் பண்ணலான்ட்டு பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இது வேறு ஸ்டாண்டு, இது ட்ராவல் கண்டிப்பாக செட் ஆகாது. இருந்தாலும் இது நான் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. அதனால் இது நானே பண்ணது, ஒரு பிளாஸ்டிக் இதில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு என்ன இதில் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா மவுண்டனில் மாட்டப்போ மவுண்டனில் மட்டும்தான் லூஸாக இருக்குது, மற்றபடி ஃபோன் பிடிக்கிறதுலாம் செம்மையாக நல்லாவே பிடிக்குது. அதனாலேயே இது அவன் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணலாம். அவன் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கு, நம்ம வாங்கினது விட இதோட பில் குவாலிட்டி செம்மையாக இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது. பிளாஸ்டிக்கில் தான் பண்ணுது, பண்ண பார்த்தீங்கன்னா இட்டா மவுண்டனு கேமரா ஹேங்கில் பிடிக்கிறது, அது வந்து ஹெல்மெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு போன வழியில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் மவுண்டனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே வீடியோ காமிச்சிருந்தா சேஃபு புது ஃபிக்ஸ் பண்ணி காட்டல, அதுக்கேற்ற தான் இது தந்திருக்காங்க. இது இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் கிடைக்கும். இந்த அளவுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் கேமரா கரெக்டாக ஃபிக்ஸல் ஆகும். பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபிக்ஸ் பண்ணி கட்டேன்.
ஷாட்டை அந்த கரெக்டாக வீச்சு பண்ணுறதுல இருக்குங்களா அர்த்தம் கட்டுவாக இருக்குது. ஆனால் வீச்சு பண்ணால் தான் கரெக்டாக ஃபிக்ஸல் ஆகும். ஃபஸ்ட்டு மவுண்டனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இது மூணு மூணு அந்த அஞ்சு ஓட்டையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் இருந்தால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். அந்த கம்பம் மாற்றிட்டு பண்ணும். ரொம்ப லூஸாக தான் இருக்குது. ஃபோன் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி மவுண்டனில் போய் வச்சுக்காங்க. மவுண்டனோடய ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறோம் உங்களுக்கு வச்சுக்கணும் சார். இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இப்படி தான் வருது ஃபிக்ஸல், இந்த நம்மளுக்கு ஹெல்மெட் மறைக்கிற மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேலே அந்த ஹெல்மெட்க்கு இப்படி மறைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டோட தலைகளாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கவரேஜ் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தோணுது, கொஞ்சம் இந்த ஃபோனு கொஞ்சம் ஹெவி வெயிட்டுன்றனால முன்னாடி ஹெவி வெயிட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வெயிட் வந்து எனக்கு எப்படி தெரியுங்களா, இங்கே இந்த பக்கம் அப்படியே ப்ரெஷர் பண்ணுது. பட் நிறைய பேர் அது சமாளிச்சு தான் வீடியோ ரெக்கார்ட்லாம் போகிறாங்க. கொஞ்சம் ஃபிக்ஸலான ஹெல்மெட் போட்டாங்கன்னா அதுவும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வராது. லூஸான ஹெல்மெட் போட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். சரி, அது இதுக்கு அடுத்தது நம்ம மைக் பண்ணுறது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று ஒன்று என்ன தேவைன்னா மைக். ஆனால் அது வந்து லென்த் ஒயர் இருக்கக்கூடாது, ஷார்ட் ஒயர் இருக்கணும். அப்போ நீங்கள் இப்போ மேல் பக்கம்னாலும் கீழ் பக்கம்னாலும் இந்த ஒயர் கனெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் மைக் உள் பக்கம் இப்படி மடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு அடி கூட வேணாம். உங்களுக்கு அரை அடி ஒயர் லென்த் இருந்தாலே போதும். அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க போதும்.